அரசியலை மையப்படுத்தி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா? இதான் அவர் கேட்ட கேள்வி. கேள்வி புரிஞ்சிருச்சுல்ல? எனக்கு பதில் எனக்கு அரசியல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சினிமா எடுக்கணும், அது கதைகள் எப்படி நல்லா இருக்கும், ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம். அது அரசியலில் தான், அரசியல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் படங்கள் எடுத்திருக்கேன். எப்பவுமே எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி. ரஜினி வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே மூணு நாலு படம் எடுத்திருக்கேன். மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும். பட் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன். இப்போ கூட அந்த ஹிட் லிஸ்ட்னு ஒரு படத்துக்காக, இப்போ கூட ஹிட் லிஸ்ட்னு ஒரு படத்துக்காக நான் போய் அவரை ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன். ஸோ எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்குது. ரஜினி சார், கமல் சார், விஜய் எல்லாருமே இப்போ வந்து ஹிட் லிஸ்ட் படத்துக்காக நானே விக்ரமன் சார் பையனை வந்து அவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணணும். ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணுறேன் விக்ரமன், டைரக்டர் விக்ரமன் சாரோட பையனை. ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறேன். சூர்யா ஆஃபீஸ்க்கே வந்தார். அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணேன். பட் நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர் தான் டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்ல போகிறோம், செய்ய போகிறோம். ஆமாம், ஒரு படம் முத்துன்னு ஒரு படம் ரீரிலீஸ் ஆச்சு. அது வந்து அவங்க ப்ரொடியூசரே பண்ணாங்க. நான் போய் தியேட்டரில் போய் பார்த்தேன், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம். நான் கூட தெனாலின்னு என்னோடய சொந்த படம், என் படத்தை தான் நான் ரீரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன். அதாவது எப்போ ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, படங்கள் தியேட்டரில் வந்து படங்களே கம்மியாக இருக்குது, தியேட்டர்ஸ் நிறைய இருக்குது, படங்கள் கம்மியாக இருக்குது, இந்த சீசனில் படங்கள் நிறைய வரல, அப்படியே வந்தாலும் சரியாக போகலை அப்படின்னும் போது உங்களுக்கு தியேட்டருக்கு ஒரு நீடு இருக்குல்ல, அந்த மாதிரி நேரத்தில் ரீரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது. பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் நல்லாயிருக்கு, இப்போ நல்லாயிருக்கு, மஞ்சுமல் பாய்ஸ் நல்லாயிருக்கு நான் போய் பார்த்து இல்லையா, அந்த மாதிரி. இப்போ கில்லி வந்து சூப்பர் ஹைட்டாக ஆகுதுன்னா அது ஏற்கனவே கில்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்டோடு போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்க யூத்துக்கள்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது ப்ரொடியூசருக்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லது தான். ரத்னம் படத்துக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க, சரி அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துதான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனாலதான் வருது அப்படின்னா, ரீரிலீஸ் பண்றது வந்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைனா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க, போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு முன்னே நிற்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இன்னும் தியேட்டர்ஸ் ஜாஸ்திக்கு. இப்போ இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தியேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப நாள் இருக்காது, ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் போகும். பட் இப்போ ரத்னமெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போகுது உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு லாபம். ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 5% ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பவுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜயை பற்றி பேசுகிறீங்களா, அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்டில் ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ணவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, அது வேறு விஷயம். அதெல்லாம் ஹிட் ஆகாது. அது ஹிட்டாகிறதுலாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் மண்ணின் ஹிட் ஆனதுனால தான் என்ன ஒரு டைரக்டரை அங்கீகரித்து என்னை மக்கள் இங்கே உட்கார வச்சுருக்காங்க இல்லையா. எப்பவுமே ஹிட் ஆகும், அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு. இன்றைக்கி வந்து சினிமா வந்து
ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம். இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க. அதுதான் ஏன்னு புரியல. அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஹிட்லிஸ்ட்டு கூட நல்ல டாக் இருக்குது. இந்த வாங்க பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கப்புறம் தான் அது ஹிட்டு படம். அது வரைக்கும் ஹிட்லிஸ்ட்ன்ற பேர் என்ற படம் தான். ஹிட் ஆச்சுன்னா ஹிட்லிஸ்ட் உண்மையாகவே. வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணலையா? இல்லை அது ஏம் ரத்தனம் தானே அவர். நீங்கள் கேளுங்க. ஏம் எனக்கு வந்தால் சந்தோஷம் தானே. ஏன் படம் வருது மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது தேட்டரில் கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அது போய் ஆனால் நான் போய் ஏஎம் ரத்தனத்துக்கு ஃபோன் பண்ணி சார் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டேன். நான் யாருக்கிட்டையுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன். இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அதுவாக வரும் அமையும் அப்போ தான் செய்வேன். நான் போய் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும். அதனால் நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டாக சரியாக பட்டதுன்னா நான் செய்ய போகிறேன். படையப்பா இன்னும் ரீரிலீஸ் பண்ணல. அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அருணாச்சல் அவங்களும் அவங்க தானே பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அது வந்து அவங்க இஷ்டம். ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்ரு தான் அந்த பட ரீரிலீஸ் எல்லாம். அதான் நான் சொன்னேன் தெனாலி ஒன்று தான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ப்ரொடியூசரு. 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் அது டிஐ பண்ணி நிறைய 5.1 இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்காவாக ஆனதுக்கப்புறமா நான் ரீரிலீஸ் பண்ணுவேன். சரியா கேட்கல. நடிகர் விஷால் வந்து நான் அதை பார்க்கலையே. ஆ அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை. நடக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டது இல்லை. அது மாதிரி ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிச்சு இது பண்ணுறேன். ஸோ இப்போ வந்தது பத்மம்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக. ஸோ செஃப் பேசுவார் சார். தேங்க்யூ.